வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நொடங்காது பூக்கொண்டு சுப்பார் திருமேனி, தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில் பொங்கும் ஈழத்தின் அருள்மிகு சக்தியாக, தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோட்டும் தேவியாக, முகில்வண்ணன் முறைகானும் முத்துமாரி தங்கையென, பொழில் நிறைந்த காரை திருமணக்காட்டில் எழிற்கோவில் கொண்ட என் தாயவளே, எனக்குரிய தமிழவளே, டான் தமிழொளி தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, டான் ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீகம் அறிவோம் என்ற அந்த தெய்வீக பரப்பிலே நாங்கள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். நாளாந்தம் விரதங்கள் பற்றிய விடயங்களை, தெய்வீக மூர்த்தங்கள் பற்றிய விடயங்களை எல்லாம் நாங்கள் நேயர்களுக்கு வழங்கிய வண்ணம் இருக்கிறோம். அந்த வகையிலே முருக விரதங்களிலே நாங்கள் பார்த்தோம், அங்கே அந்த சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமையை நாங்கள் பார்த்தோம், நீங்கள் பார்த்து பயன்பெற்றீர்கள். தொடர்ந்து கார்த்திகை விரதம், திருக்கார்த்திகை விரதத்தை நாங்கள் பார்த்தோம். முருக விரதங்கள் மூன்றினுள் நிறைவாக இன்று கந்த சஷ்டி விரதத்தை நாங்கள் பார்க்கலாம். கந்த சஷ்டி விரதம் என்கிற பொழுது உண்மையிலே உலகமெங்கும் வாழுகின்ற சைவ பெருமக்களாலே அனுட்டிக்கப்படுகின்ற, முருகப்பெருமானை நினைந்து அனுட்டிக்கப்படுகின்ற நோன்பு விரதம் கந்த சஷ்டி விரதம். ஆகவே அந்த விரதத்தினுடைய மகத்துவத்தை நாங்கள் பார்க்கலாம். முருகப்பெருமானை நாங்கள் மனம் மொழி மெய்களினாலே நினைந்து ஒரு வேண்டுதலோடு அனுட்டிக்கின்ற விரதம் கந்த சஷ்டி விரதம். மும்மலை நீக்கத்தினை கருதுவதாகவும், காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் என்னும் குற்றங்களிலிருந்து நீங்க வேண்டி முருகப்பெருமானை வேண்டி ஆறு நாட்கள் ஒரு மாபெரும் தவம், ஆறு நாட்கள் அனுஷ்டிக்கப்படுவதுதான் இந்த கந்த சஷ்டி விரதம். எல்லோருக்கும் தெரியும், தொலைக்காட்சிக்கு முன்பாக இருந்து ஆன்மீகம் அறிவோம் என்ற பரப்பிலே விரதங்கள் பற்றி நாங்கள் சிந்திக்கின்றோம். ஆகவே அந்த வகையிலே இந்த விரதத்தினுடைய தலையாய குறிக்கோள், எல்லோரும் புத்திர பேற்றினை கருதியும் இந்த விரதத்தை அனுட்டிப்பார்கள். புத்திர பேறு மட்டுமல்ல, எல்லா பேறுகளையும் முருகப்பெருமான் இடத்திலே வேண்டி அனுட்டிப்பார்கள். ஆனால் தலையாய பேறு புத்திர பேறாகவும் அமையும். லௌகீக விருப்புக்கள் எதனையும் அங்கே சிந்திக்காத வகையிலே இந்த விரதத்தினை நாங்கள் அனுட்டித்துக் கொள்ளுகிறோம். சைவ பெருமக்கள் அனுட்டிக்கிறார்கள். இந்த கந்தசட்டி விரதம் எப்பொழுது ஆரம்பமாகிறது? அது மிக முக்கியமான ஒன்று. இந்த கந்தசட்டி ஐப்பசி மாதத்திலே வளர்புரை தொடக்கம் சஷ்டி ஈறாக வருகிற ஆறு தினங்கள் அனுட்டிக்கப்படுகின்ற நோன்பு கந்த சஷ்டி விரதம். உங்களுக்கு தெரியும், அந்த அசுரர்களுடன் கடும் சமர் புரிந்து கந்தப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து அந்த அந்த காலத்தினுடைய வடிவமாக அந்த சூரபத்மனை வதம் செய்து மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அளக்கொள்ளாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றுடும் நிமலமூட்டி ஆறுமுக உருவாய் தோன்றி அருளோடு சரவணத்தில் வெறிகமல் கமலப்போதின் வீற்றிருந்து அருளினானே என்னும் கந்த புராண பாடலை நாங்கள் மனங்கொள்ளலாம் அல்லவா? அந்த வகையிலே சூரபத்மனை, அந்த சூரபத்மன் முருகனை காணுமாறு கூறுகின்றது இந்த பாடல் வரிசைகள்.
அந்த சூரபத்மன் ஆனவன் முருகப்பெருமானை காணுதல் என்பதைத்தான் அழகாக அந்த பாடல் சித்தரிக்கிறது. தேவர்களை சிறை கொண்டதனால் கிடைத்த பெருவாழ்வு என அந்த சந்தர்ப்பத்தில் சூரபத்மன் எண்ணுகிறான். முருகனுடைய தரிசனத்தை நான் பார்த்தேன். ஏன் பார்த்தேன்? சூரர்களை நான் அங்கே தேவர்களை சூரர்களாகிய நாங்கள் தேவர்களை சிறை கொண்ட காரணத்தினால்தான் முருகப்பெருமானுடைய அளப்பெரும் வடிவத்தை என்னால் பார்க்க முடிந்தது அந்த காட்சி. ஆகவே அங்கே சொல்லுதன், சூழுதல் வேண்டும், தொழுதிடல் வேண்டும், துதித்திடல் வேண்டும் எனது என்று அவன் மனம் அங்கே சபலமடைகிறது. அழகாக பாருங்கள், இந்த கந்தபுராணத்தினுடைய சூர அந்த பத்மனுடைய வதைப்படலத்திலே மிக செய்திகள் அழகாக பேசப்படுகிறது. ஆனால் மானம் என்பதொன்று தடை செய்கிறதே என்று அவன் வருந்துகிறான் சூரன். ஆகவே இந்த வகையிலும் சூரன், தாரகன், சிங்கர் என்போர் வலுவை இழந்தனர். என்ன மாதிரி? அப்பசிமாத வளர்வுகளை காலம் முதல் 6 நாட்கள் தான் அவர்கள் உடல் வலு இழப்புக்குரிய காலமாக இருக்கின்றது, அமைந்தது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையிலே அதே காலம் முனிவர்கள், தேவர்கள் என்போரால் விரத காலமாக கொல்லப்பட்டது. அந்த 6 தினங்கள் தேவர்களாலே முனிவர்களாலே விரத காலமாக அனுட்டிக்கப்பட்டது. அதுதான் கந்த சஷ்டி. ஆகவே ஒரு அழகான பாடல், வெற்பெரும் அவனந்தன்னை ஒட்டிய தனிவேற் செங்கை அற்புதன் தன்னை போற்றி அமரரும் முனிவர் யாரும் சொற்படு தலையின் திங்க சுக்குல பக்கம் தன்னில் முற்பகல் ஆதியாக மூவரும் பைகள் நோற்றார், மூவரும் பைகள் நோற்றார் என்று இந்த கந்தபுராணம் குறிப்பிடப்படுகிறது. அழகாக அந்த காலமே மானுடரனுடைய விரத காலமாக இந்த 6 தினங்களும் போற்றப்படுகிறது. ஆயது தலையின் திங்கள் ஐப்பசி மாதம் சூக்கில பக்கம் வளர்வுரை காலம் முற்பகல் ஆதியாக மூவரும் வைகள். அந்த ஆரம்ப தொடக்கமாக 6 தினங்கள் ஐப்பசி மாதத்து வளர்வுரை காலத்து ஆரம்பம் தொடக்கமாக, விரதம திதி அங்கே தொடக்கமாக 6 தினங்கள், அதாவது 6 6 6வது தினமாகிய சஷ்டியை இறுதி நாளாக கொண்டு அரட்டிக்கப்படுகின்ற மகோனதமான மகத்துவமான முருகப்பெருமானுடைய திருவருள் கருணைக்கு பாத்திரமாக இந்த விரதம் அமைந்து விடுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஆமாம், இனிமேல் நாங்கள் அந்த சஷ்டி விரதத்தை அனுட்டிக்கின்ற அந்த வகையை நாங்கள் பார்க்கலாம். இந்த சஷ்டி விரதம் அனுட்டானமானது அங்கே அந்த விரதத்தை அனுட்டிக்க விரும்புகிறவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து 6 வருடங்கள், இன்றைக்கு பலர் கேட்பார்கள் இந்த கந்த சஷ்டி விரதம் எத்தனை காலம், எத்தனை ஆண்டுகள் அனுட்டிக்க வேண்டும்? இதுதான் பிரமாணம். கந்த சஷ்டி விரதத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம், தொடங்குகிறோம். அந்த அனுட்டானத்தை விரும்புபவர்கள், முருகப்பெருமான் மீது அனுட்டிக்க விரும்புகிறவர்கள் அந்த ஆரம்பிக்கிற காலத்திலிருந்து 6 வருடங்கள் அல்லது 12 வருடங்களோ தொடர்ந்து கை கொள்ள வேண்டும். இது ஒரு பிரமாணம். இன்றைக்கு எங்களுடைய மனங்களிலே எங்களுக்கு ஏற்படுகிற எண்ணங்கள் என்னவென்றால், எத்தனை வருஷம் விரதம் பிடிக்க வேணும், 3 வருஷத்தில் முடிக்கலாமா, 6 வருஷத்தில் முடிக்கலாமா? ஆக குறைஞ்சது விரதம் அனுட்டிக்கிற காலத்தில இருந்து 6 வருடங்கள் அல்லது 12 வருடங்கள் இந்த விரதத்தை நாங்கள் அனுட்டிக்க வேண்டும். இதுதான் பிரமாணம். அதைவிட எந்த விதிக்கமைய முதலாண்டில் விரதம் அனுட்டிக்கப்பட்டதோ அகுதே போன்று தொடரும் ஆண்டுகளிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆரம்பத்தில் இந்த முதல் ஆண்டில் நாங்கள் விரத அனுட்டானங்களை எப்படி கை கொண்டோம், அந்த முறையைத்தான் ஏனைய ஆண்டுகளிலும் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். முதல் ஆண்டில் எப்படி செய்தோம், அடுத்த ஆண்டில் எப்படி செய்யலாம், அனுட்டிக்கலாம் என்று இருக்க முடியாது. ஒரே வகையாக எங்களுடைய தெரிவுகள் ஒரே அமைவாக இருக்க வேண்டும். அதாவது முதலாம் ஆண்டிலே
ஆறு நாட்கள் உபவாசம் இருந்து விரதம் அனுட்டிக்கப்பட்டிருந்தால் தொடரும் ஆண்டுகளிலும் அவ்வண்ணம் தான் விரதத்தை அனுட்டிக்க வேண்டும். அன்பான நேயர்களே, இது ஒரு முக்கியமான விரதம், ஒரு மகத்துவமான விரதம். நாங்கள் ஏனோ தானோ ஒன்று அனுட்டிக்க முடியாது. ஆகவே இந்த முதலாம் ஆண்டிலே எல்லா நாட்களும் மதிய உணவு மட்டும் உண்டு விரதம் அனுட்டிக்கும் முறைமை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால், அந்த வழி, அந்த முறைமை, அந்த நியதி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் தொடர்ந்து வருகின்ற ஆண்டுகளிலும் அந்த நியதியைத்தான் தொடர வேண்டும். இது ஒரு வகை. அதாவது ஆண்டின் முடிவிலோ அல்லது 12வது ஆண்டின் நிறைவிலோ இந்த விரதோத்தியானம் நோன்பு பூரணப்படுத்தப்பட வேண்டும். அந்த விரதத்தை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும். இந்த 12 ஆண்டுகளில் இந்த விரதத்தை 12வது ஆண்டின் நிறைவிலே இதை அழகாக அந்த விரத நியதிகளுக்கமைய நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும். கந்தசட்டி விரதம் பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த விரதோத்தியானம் என்று சொல்லப்படுவது தான் கை கொண்டு அந்த விரதத்தின் மூலம் தனக்கு பொருத்தமான பயன் கிடைக்க வேண்டும் என சிறப்பாக முருகப்பெருமானை வேண்டுதல் செய்து அனுட்டிக்கின்றதுதான் இந்த விரதோத்தியானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மரம். பெருமானுக்கு நாங்கள் விரதமே அனுட்டிக்கிறோம். வெறுமனைய கோயிலுக்கு போய் நாங்கள் பூசை பார்ப்பதை விட பூசை பார்க்கலாம், அதுவும் ஒரு வகை. ஆனால் சுவாமிக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து காப்பு, அதாவது அன்றைக்கு நாங்கள் இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறோம் அல்லவா, அப்போ நாங்கள் காப்பு கட்ட வேண்டும், சங்கல்பம் செய்ய வேண்டும். அன்றைக்கு நாங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் சங்கல்பம். சிவாச்சாரியார் உற்சவத்தை ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் காப்பு கட்டுவார். அதே போல இந்த காப்பு தருப்பை என்பதவற்றை வெத்திலை வாக்கு தச்சனை சேர்த்து அச்சகரிடத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த முறைமை அதுதான், அச்சகரிடத்திலே பெற்று வாழ்த்துதலை பெற வேண்டும். நான் விரதம் அனுட்டிக்க ஆரம்பிக்கிறேன் சிவாச்சாரியார், எங்களை ஆசீர்வதியுங்கள், எங்களை வாத்துங்கள். இந்த விரதம் மிக சிறப்பாக அமைவதற்கு முருகப்பெருமானுடைய நல்ல ஆசியை பெற்றுக்கொடுங்கள். இதுதான் கந்தசட்டி விரதத்தினுடைய ஆரம்பம், மகத்துவம், அனுட்டிப்பதற்கான ஆரம்ப நியதி. ஆகவே இந்த விரத அனுட்டானத்தில் ஈடுபடுபவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், தத்தம் பொருள் வசதிக்கேற்ப விரதோத்தியானத்தை பெரிதாகவோ சிறிதாகவோ செய்து கொள்ளலாம். இது ஒரு வகை. அடுத்தது கந்தப்பெருமான் அசுரரை அழித்து அமரரை காத்து போரின் நினைவாகவே கந்தசட்டி விரதம் அனுட்டிக்கப்படுகிறது. எதற்காக இந்த கந்தசட்டி விரதம்? அதாவது கந்தப்பெருமான் அசுரரை அழித்து அமரரை காத்த நினைவாகத்தான் காலந்தோறும் ஆண்டுகள் தோறும் இந்த விரதத்தை இந்து பெருமக்கள் அனுட்டித்து வருகிறார்கள். சைவத்தமிழ் மக்கள் எல்லா இடங்களிலும் இந்த விரதத்தை அனுட்டிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த விரத அனுட்டானத்தை கை கொள்ள விரும்புவோர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த விரதம் தொடங்க போறோம், விரதத்தை எப்படி ஆரம்பிப்பது, என்ன நியதிகளை நாங்கள் கை கொள்வது, மிக பிரதானம். இந்த இளையவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இளையவர்கள் தான் இப்ப கந்தசட்டி விரதம் பிடிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இதை கொஞ்சம் கவனமாக பக்குவமாக முருகப்பெருமானை நினைத்து அனுட்டிக்க வேண்டும். சஸ்திரியில் இருந்தால் அகப்பையில் கிடைக்கும். இது ஒரு மகா வாக்கியம். எப்படி என்றால், இந்த விரத அனுட்டானம் கை கொள்ள விரும்புபவர்கள் ஐப்பசி அமாவாசை அன்று, இந்த விரதம் தொடங்குகிற முதலாவது நாள், விரதத்துக்கு ஆரம்ப நாள் அமாவாசை அன்று காலக்கடன்களை நிறைவு செய்து கொண்டு ஆசார சீலர்களாக சைவ அனுட்டானங்களை விதிப்படி நிறைவேற்றி ஆலய வழிபாடு செய்து வீடு வீட்டு சுற்றுப்புலங்களை தூய்மையாக அமைத்து அன்றைய நாளில், இந்த அமாவாசை அன்றைக்கு தான் விரதத்தின் ஆரம்ப நாள், விரதம் தொடங்குவதற்கு முதல் நாள், மதிய உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நாளைக்கு விரதம் என்றா, இன்றைக்கு, நாளை தான் கந்தசட்டி ஆரம்பமாகிறதுனா இன்றைக்கு இந்த நியதிகளை நாங்கள் நிறைவேற்றவோம். அடுத்தது இந்த விரத அனுட்டானம் இருக்குது தானே, அந்த விரத அனுட்டானத்தை ஒருவன் தன்னை ஆயத்தம் செய்யும் வகையில இந்த தினத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது இந்த ஆரம்பம் எப்பொழுதும் நல்லதாக அமைய வேண்டும். ஆகவே
இந்த அடுத்த நாள் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை பிரதமை திதி எல்லோருக்கும் தெரியும். இந்த நாங்கள் அமாவாசை அன்று நிறைவேற்றுகின்ற செய்கின்ற கடமைகளை பார்த்தோம். பிரதமை பிரதமை திதி அன்று வைகரையிலே அதிகாலை வைகரையிலே துயிலுள் எழுந்து நித்திய கர்ம விதிகளை முறைப்படி கவனித்து தன்னை புனிதனாக்கி கொண்டு முருகன் ஆலயம் சென்று அங்கு நடைபெறும் கூட்டு வழிபாடு பஜனை முருகநாம பஜனைகள் புராண படிப்பு கேட்டல் புராணம் வாசித்தல் வழிபாட்டு முயற்சிகளில இந்த ஆறு நாட்களும் ஈடுபட வேண்டும். தயவு செய்து முருக பக்தர்களே அன்பர்களே இந்த கேளிக்கைகளில நாங்கள் இந்த ஆறு நாட்களும் ஈடுபட முடியாது. ஆகவே இந்த ஆன்மீக கங்கரியங்களில ஈடுபடலாம். கந்த பெருமானுடைய திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இப்படியான நூல்களை பாராயணம் செய்யலாம். சிலர் கோயில்ல இருந்து இந்த விரதத்தை அனுட்டிப்பார்கள். ஆகவே கோயில்ல இருந்து அனுட்டிக்க வசதி இல்லாதவர்கள் வீடுகளிலே இருந்து இந்த விரதத்தை அனுட்டித்துக் கொள்ளலாம். ஆறு நாட்கள் ஆறு நாட்களும் உபவாசம் இருத்தலாகிய விரத அனுட்டான உயர்வானது. ஆறு நாளும் பக்குவமாக இருக்க வேண்டும் இந்த விரதம். ஆறு நாட்களும் உபவாசமாக ஆலயத்திலிருந்து விரதம் அனுட்டிக்க விரும்புவோர் காப்பு கட்டி தட்பை அணிந்து சங்கற்பித்து தொடரலாம். இந்த விரதம் அதுதான். நீரும் அருந்த கூடாது. விரதத்தினுடைய உத்தமம் என்ன சொல்லப்படுகிறது என்றால் இந்த கந்த சட்டி விரதமானது இவ்வளவு மகத்துவமானது. நீரும் அருந்த கூடாது. ஆலயத்தில் விரதம் அனுப்பிப்போருக்கு அங்கே பானகம் கொடுப்பார்கள். இந்த பானகத்தை பற்றி நான் சொல்லுவேன். இந்த நீரும் அருந்தக்கூடாது பானகம் என்றொரு நீராகாரம் கொடுப்பார்கள் அங்கே விரதக்காரருக்கு. அதை மட்டும் உண்ணலாம். ஏன் பானகம் ஏன் இந்த விரதக்காரர் பானகம் அருந்துகிறார்கள் என்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதாவது பட்டினி போடப்பட்ட வயிற்றில வெளியாகும் அதிக சக்தி மிக்க வெப்ப வாயு பித்தம் முதலானவற்றின் தாக்கத்தை சமப்படுத்தி உடல்நிலையை பேணுவதற்காகத்தான் அந்த விரதம் அனுஷ்டிக்கிறவர்களுக்கு பானகம் வழங்கப்படுகிறது. உடல் நிலையை சமநிலையில் வைத்துக் கொள்வதற்காக வழங்கப்படுகிற பானகம். இந்த பானகம் என்றால் என்ன? நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் கொடுக்கிறோம். பானகம் சும்மா நான் சொல்லி போட்டு போக முடியாது. பானகம் பானகம் என்றால் செவ்வள நீர் தேசிக்காய் புளி சர்க்கரை முதலானவை கொண்டு இந்த பானகம் தயாரிக்கப்படும். எல்லாரும் கைதேர்ந்தவர்கள் இந்த பானகம் தயாரிப்பதில். இந்த வகை தொடர்கிற பொழுது ஆறாவது நாள் சூரசங்காரம் முருகப்பெருமானுடைய திவ்யமான திருத்தலங்கள் எங்கும் இந்த சூரசங்காரம் நடைபெறும். ஆகவே வரலாற்று சிறப்பு மிகுந்த நல்லூர் கந்தசாமி ஆலயத்தை நாங்கள் பேசாம விட முடியாது. அங்கே அந்த உலக மேற்கோட்டத்திலே இந்த சூரசம்ஹார நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெறும். கந்தசுவாமி கோவிலில் மட்டுமல்ல தொண்டர்மானாறு செல்வச்சன்னதி மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவில் இப்படி ஏராளமான ஆலயங்களில முருகப்பெருமானுடைய ஆலயங்களில சூரசம்ஹார நிகழ்வு நடைபெறும். அந்த சூரசம்ஹாரம் நிறைவாகியதும் இரவில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் விரதத்தினுடைய நிறை மங்களமான நாள் அன்று இரவு கூட துயில் கொள்ளாதிருப்பது நல்லது. ஆமாம், கந்தசட்டி விரதத்தினுடைய ஏழாவது நாள். அந்த ஏழாவது நாள் அதிகாலையில் நாங்கள் நித்திரை விழித்து எழுந்து இந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்து அன்றைக்கு தான் எங்களுடைய பாரணையை நாங்கள் நிறைவு செய்கிறோம். ஆகவே அன்றைய தினம் சிவனடியார்களுக்கு அமுது செய்வித்து உறவினர்கள் எல்லோருடனும் சேர்ந்து அந்த பாரணை விரதத்தை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும். அன்றைக்கு மட்டும் ஒரு நேரமாக உணவு கொண்டு எட்டாவது நாள் வளமைக்கு நாங்கள் திரும்பலாம். வளமை போல நாங்கள் எடுக்கிற உணவு பரிகாரங்களை நிறைவேற்றுகின்ற வகையை எட்டாவது நாள் தான் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஏழாவது நாள் பாரணை அன்றைக்கு ஒரு நேரம் அந்த உணவை நாங்கள் எடுத்து இந்த விரதத்தினுடைய மகத்துவமான பூர்த்தியை நிறைவேற்றி கொள்ளலாம். அடுத்த விரதம் அடுத்த விடயம் நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வரோம். இந்த கந்த சட்டி விரதம் இருக்க முடியாதவர்கள் விருப்பம் இருக்குது,
கந்தசட்டி விரதம் அனுட்டிக்க விருப்பம் இருக்குது, ஆனால் எங்களுடைய உடல்நிலை இடம் கொடுக்கவில்லை, என்ன செய்யலாம்? அப்படி இருப்பவர்கள் இந்த முதலாவது முதல் ஐந்து தினங்களும் இரவில் பால் வளம் உண்ணலாம். இது ஒரு வகை. இந்த முதல் ஐந்து தினங்கள் வருகிறது தானே, அந்த ஐந்து தினங்களும் அந்த புனிதமான நாட்களில் பாலும் பழமும் உட்கொள்ளலாம், அல்லது பலகாரம் உட்கொள்ளலாம். அப்படி ஒரு நியதி இருக்குது. பாலும் பழமும் சாப்பிடலாம், அல்லது ஐந்து தினங்களும் இரவில் மட்டும் பலகாரம் சாப்பிடலாம். ஆறாவது நாள் மட்டும் உபவாசம் இருக்க வேண்டும். ஐந்து நாள் இப்படி கழியுது, ஆறாவது நாள்ல பூரண உபவாசம். அதுவும் முடியாதவர்கள் என்ன செய்யலாம்? விரதம் பிடிக்க விருப்பமா இருக்குது, எங்களுடைய உடல் இடம் கொடுக்கவில்லையே, அப்ப இப்படி செய்வோம். அதாவது முடியாதவர்கள் ஐந்து தினங்களும் நண்பகல் உணவை உண்டு, நண்பகல் உணவை மட்டும் உண்டு, ஆறாவது நாள் உபவாசம் இருந்து நிறைவு செய்து கொள்ளலாம். அவரவர் உடல் நலத்துக்கேற்ப பொருந்தும் வகையில் இந்த விரதத்தை அனுட்டிக்கலாம். உடலை வருத்த வேண்டிய தேவையில்லை. ஆகவே இந்த அழகான விரதத்தை, இந்த அற்புதமான வழிபாட்டு மகத்துவத்தை, அந்த சூரிய சம்காரத்தினுடைய அந்த பெருமைகளை எல்லாம் இந்த கந்தபுராணம் அழகாக எடுத்து விளக்குகிறது என்று சொல்லிக்கொண்டு, கந்தசட்டி விரதத்தினுடைய மகத்துவமான தரிசனத்தை பெற்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து நிறைவு செய்து கொள்ளுகிறேன். இந்த அளவில் உங்களோடு மதுரகவி. வணக்கம் நேயர்களே.